பாட்டு படிக்காதவங்களுக்கும் புரியணும், பிடிக்கணும். ஆஹா, என்ன சுத்தமா புரியுது, என்ன சுத்தமா புரியுது. ஏனையா, அதுதான் கவிதையா? அப்படி எழுதுவதுதான் கவித்துவமா? கவித்துவத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கேட்டா தலையாடணும், கை தட்டணும். அது இல்லைன்னா ஏட்டில் எழுதி வீட்டுலதான் வச்சுக்கணும். வீட்டில் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் புரிகிற வரை இது மண்ணோடு மண்ணாகவே இருக்கட்டும். இந்த ஓலையை கிழித்திருந்தது யார்? ஏன், நான் தான். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கவலை வந்ததால் தான் கேட்கிறேன். படித்து சுவைக்க வேண்டிய கவிதைகளை கிழித்தெறிந்து விட்டாயே, பரிதாபத்துக்குரியவரே. நீ படித்தவன் தானா? அந்த கவிதையை எழுதியவனே நான் தான். ஓ, ஊரார் பிள்ளை அல்ல, உன் பிள்ளையை தான் கொள்கிறாய். உன் போன்ற கவிஞர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. விஜயநகரம் போ, ராயர் சமஸ்தானம் கவிஞர்களை மாலசூடி வரவேற்கிறது. அப்படியா? நான் அங்கு சென்று மன்னரை காண முடியுமா? இல்லை, குருதேவர் தாரியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை கண்டு கவிபாடு, அரசரை காண அவர் வழி சொல்லுவார். ஐயா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? நல்ல வழிகாட்டினீர். நல்லதே நடக்கட்டும், சென்று வா அப்பனே. மாது உடத்தினையும் எடுத்து வச்சிருக்கியா கமலா? அம்மா மறந்துட்டா, நானா தேடி கொடுத்தேன். நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா கண்ணு. ஏம்மா, உனக்கும் எங்க கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லையா? நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? பேசாம எங்க கூட வந்துடுமா? நானும் வந்துட்டா, இந்த வீடு என்ன ஆறது? தலைமுறை தலைமுறையா ஆவி வந்த வீடு. விளக்கேத்து வைக்க ஆள் வேண்டாமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி மாது, பாட்டிக்கு வணக்கம் சொல்லிக்க. நான் போயிட்டு வர்றேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி, வீடு பத்திரம். தினம் விளக்கேத்துவே. அட போக்கிரி, நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டியா? போயிட்டு வாங்கம்மா. கமலா, அம்மா வரட்டுமா? போய் வாங்க. வா மாது. பரமா அழகி அம்மா ஆனந்தமே, விளையாடும் பார்வதியே ஆனந்தமே. மாயா தோரிதி அம்மா ஆனந்தமே, மகு மாறிறனுகையே ஆனந்தமே. கப்பில பட்ட உட ஆனந்தமே, கொண்டு வாபரே பட்டருப்பா ஆனந்தமே. மன்னானா விண்ணானா ஆனந்தமே, மாணிக்க நாகனானால் ஆனந்தமே. அடிக்க வகை அறியா ஆனந்தமே. யாரடாது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை வாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? தேவியின் பதிகாட்டியா தூக்குற? குடிடா. முடியாது, நீங்கள் எல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா, கண்ணா உஞ்சிரும், மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் பரியாட்ட பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பரிய நடத்திட்டியா? அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பரி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும்? இதோ நான் இருக்கிறேன், என்னை பலி கொடு, என் ரத்தத்தனை நீந்தி கழிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பரி வாங்கறது? இன்னும் கொஞ்சம் ஆள் அம்பாளே உன்ன பரி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிடுச்சேன்னு கொஞ்சிக்காத, நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பரி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு வரோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏண்டா நின்றுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னதில்லை. இன்னைக்கு ஒரு நாள பூஜை நின்று போச்சு. மரியாதையா போயிடு, பதிலுக்கு பதில் உன்ன பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம், நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய் வேண்டாண்டா, உயிர்ல ஆசை இருந்தா அந்த மாதிரிலாம் செய்யாத, இங்க தங்காத, ராத்திரி கூட இங்க அம்மா சுத்துவா. ஓ, நகர்வலம் வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும், நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்டேன்,
சரி, நீ எக்கடாவது கட்டு போ. உன் சம்சாரத்தின் குழந்தையுமாவது அனுப்பு, ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவர் பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம். எதிர்த்து வர பகைவர் இல்லை என்றாலும் ஏந்திய சூலத்தை கீழே வைக்காமல் இருக்கும் பராசக்தி. மன்னக உயிர்களின் மாதா என்கிறார்களே உன்னை, உண்மைதானா? நீயும் தாய்தான் என்றால் கூர்மழுங்காத சூலமே, கொலை உருவான தோற்றமே, ஒளிபறக்கும் விழிகளே, இந்த போர்க்கோலமே, கண்ணுக்குள் கண்மணி போல், கண்மணிக்குள் பாவையை போல் அகிலத்தை கட்டி காப்பவள் தாய் என்றால் ஆடு பலி கேட்டாயே அது ஏன்? வாயில்லா ஜீவன் வான்முத்த கதறினால் அது உனக்கு வீணை மீட்டும் இசையாகுமா? வீரிட்டெழும் ரத்தம்தான் உனக்கு ஆனந்த வெள்ளமாகுமா? நீ மகாதேவி அல்ல, பயங்கர குரூபிணி, கோர ராட்சசி. ஏசுகிறானே பிள்ளை என்று ரோஷம் பறந்து விட்டதா தாயே? பார்க்க பார்க்க பயங்கரம் அதிகரிப்பதால் பயந்து விடுவேன் என்று எண்ணுகிறாயா? ஆடிப்பார் ஆட்டம், ஆடு. என்னை விழுங்குகிறாயா? வா, விழுங்கு என்னை. நீ விழுங்கினாலும் உன் வயத்துக்குள் நான் இறக்கிவிட மாட்டேன். உன் தொண்டையிலேயே நிற்பேன், தொல்லை பல கொடுப்பேன். பாலகால விஷம் உண்டானாமே உன் கணவன் நீலகண்டன், அவன் கழுத்திலே இருக்கும் விஷத்திற்கு அண்ணன் நான். வா, விழுங்கு என்னை. அதுதான் நீ என் தாய். காவியமும் ஓவியமும் காணாத காட்சி, கற்பனைக்கும் அற்புதமாம் தாய் குலத்தின் மாட்சி. பின்னி பிணைந்து வரும் பேரன்பு செல்வம், பேசாமல் பேசி வரும் அன்னையனும் தெய்வம், இப்படித்தான் இருக்கும் அவள் உருவம். தாயே, அழகு சிரித்து வர, அன்பு பெருகி வரும் இந்த உரு கொண்டு உன் பிள்ளை குலத்தை காப்பாற்றாமல் பயங்கர உரு ஏன் கொண்டாய் தாயே? வேடிக்கையான மனிதன் நீ, விசித்திரமான அன்னை நீ. உலகமே என் பயங்கர சக்திக்கு பணிகிறது. அது உலகின் பரிதாப நிலையை காட்டுகிறது. என்ன? கற்பனை மனதின் கண்ணாடி, பயம் பலவீனத்தை காட்டும். பாவங்கள் அதிகரிக்கின்ற போதுதானே பலவீனம் வந்து சேருகிறது. நான் பாவி இல்லை, எனக்கு பயமும் இல்லை. பார்த்து பேசி, நீ பேசுவது உன் தாயினால் தான் பயமில்லை என்கிறேன். ஐயிரு திங்கள் வயற்றிலே சுமந்து அங்கமெல்லாம் நோக என்னை பெற்றெடுத்தாளே தாய், அவளைக் கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டுமென்று நீ விரும்பினால் நீ என் தாய் இல்லை. பயந்தால் தான் உன் மகன் என்றால் நான் உன் மகன் இல்லை. உன் அதிசயமான பேச்சு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது அறிவு, இது பணம், இது பணம், இது அறிவு, இரண்டு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள். இரண்டையுமே குடித்து விட்டேன் அம்மா. தாயின் கட்டளையை மீறிவிட்டாய். கோபிக்காதே தாயே. அறிவு வேண்டுமா பணம் வேண்டுமா என்று கேட்டாய். அறிவில்லாதவன் பணம் யாருக்கும் பயன்படுவதில்லை, பணம் இல்லாதவன் அறிவு மதிக்கப்படுவதில்லை. இரண்டில் ஒன்று இருப்பது இருந்தும் இல்லாததும் போல்தான். ஆகவே இரண்டையும் கலந்து குடித்து விட்டேன் அம்மா. ஆம், உன் அறிவு வினோதத்திற்குத்தான் பயன்படும், உன் பணம் ஊருக்குத்தான் பயன்படும், உனக்கு பயன்படாது. உன் கவிதைகளை மகாகவியின் வாக்காக கருத மாட்டார்கள், கேலியாகத்தான் கருதுவார்கள். நீ விகட கவியாவாய். விகட கவியாவே, நல்ல யோசனை, சரியான முடிவு. இதுவரை எந்த கவிஞனுக்கும் எட்டாத முடிவு. உயரத்தில் இருப்போர்க்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன், விரக்தி அடைந்தோர்க்கு விரோதம் காட்டுவேன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை கற்றுக் கொடுப்பேன். நன்றி தாயே, நன்றி.